ஹியூமன் பீயிங்க்கும் அனிமலுக்கும் ஈக்குவலாக இருக்க ஒரு மூணு விஷயம் வந்து ஒன்று ரீப்ரொடக்ஷன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப். இந்த மூணு விஷயமே ஹியூமனாக இருந்தாலும் சரி இல்லை அனிமல்ஸாக இருந்தாலும் சரி ரெகுலர் பேசிஸில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. பர்டிகுலராக வந்து இதில் எதனா ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்காம வந்து போச்சு அப்படின்னா ஹெல்த்லேயும் சரி லைஃப்லேயும் சரி நிறைய ப்ராப்ளத்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ரீப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது பர்டிகுலரான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். ஃபுட் அப்படின்னும் போது டெய்லி பேசிஸில் எல்லாருமே வந்து சாப்பிட்றது தான், ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்களோ இல்லையான கம்பல்சரி வந்து டெய்லி பேசிஸில் எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. ஆனால் ஸ்லீப் அப்படின்னும் போது எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்து தூங்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. பர்டிகுலராக வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்து தூங்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இல்லவே இல்லை. அதனாலேயே வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்குமே ஸ்லீப்லெஸ்னஸாக வந்து ஃபீல் ஆகுது, பர்டிகுலராக வந்து சவுண்ட் ஸ்லீப்லாம் வந்து எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களோட ஸ்லீப்லெஸ்னஸ்க்கும் பர்டிகுலராக வந்து சவுண்ட் ஸ்லீப்புக்குமே வந்து ஒரே ஒரு டிப்பை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராப்பராக தூங்கிறதுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா யார் எல்லாம் வந்து உங்களோட லைஃப்ல ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் இது மூணுமே வந்து ஒரே டைம்ல நீங்க கிராப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான ஒரு 3 days கோர்ஸ் வந்து இருக்கு. அதை பத்தி நீங்க ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போடாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஹியூமன் பாடியில் டெய்லி பேசிஸில் நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக செக்ரேட் ஆனால் தான் ஹெல்த்தியாகவே வந்து இருக்க முடியும், இல்லை அப்படின்னா ஹெல்த்தியாக வந்து இருக்க முடியாது. அப்போ தூக்கத்துக்குமே வந்து சில ஹார்மோன் வந்து முக்கிய காரணமாக இருக்குது. அந்த ஹார்மோன் எல்லாமே வந்து ப்ராப்பராக செக்ரேட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்லீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்து இருக்கவே இருக்காது. ஸ்லீப்புக்கு வந்து எந்த ஹார்மோன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மெலட்டோனின் அண்ட் செரட்டோனின். அதாவது மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து நம்ம தூங்குறதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது, செரட்டோனின் ஹார்மோன் வந்து நம்ம வேக்கப் ஆகிறதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது. இந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து உங்களோட பாடியில் ப்ராப்பராக வந்து செக்ரேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஸ்லீப்லெஸ்னஸாக தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஹோல் டே வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக தான் இருக்கும், பிரிஸ்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இருக்கவே முடியாது. ஸோ இந்த ரெண்டு ஹார்மோனியும் வந்து நம்மளோட பாடியில் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து எது சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு அமினோ ஆசிட், அதாவது அந்த அமினோ ஆசிட் பேர் வந்து ட்ரிப்டோஃபான். அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னும் போது நிறைய வந்து இருக்குது. சில அமினோ ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியிலே வந்து ப்ரொடியூஸ் ஆகும், சில அமினோ ஆசிட்ஸை வந்து நம்ம ஃபுட்லேருந்து தான் வந்து எடுத்தாகணும், அது நம்மளோட பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ இந்த ட்ரிப்டோஃபானை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டிஸ்பென்சபிள் அமினோ ஆசிட். அதாவது இந்த அமினோ ஆசிட்டை வந்து நம்மளோட பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது, இதை நம்ம ஃபுட்லேருந்து தான் வந்து எடுத்தாகணும். பர்டிகுலராக இந்த ட்ரிப்டோஃபான் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் எல்லாருமே வந்து நைட்டு தூங்கும்போது ஒரு கிளாஸ் மில்கை வந்து குடிச்சிட்டு வந்து தூங்குறாங்க. இது வந்து ஹெல்த்துக்காக வந்து கிடையாது, அவங்க ப்ராப்பராக வந்து தூங்கணும், அந்த ட்ரிப்டோஃபான் வந்து உங்களுக்கு சஃபிஷியண்டாக வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த மாதிரி குடிச்சிட்டு அவங்க தூங்குறது. இல்லை எனக்கு மில்க் வந்து பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மில்க் ரிலேட்டடாக, அதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பன்னீர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட டின்னரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணும்போது ஹோல் கிரெயின் ஃபுட் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும் உங்களோட சவுண்ட் ஸ்லீப்புக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து குவஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா என் இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட மிஷன் என்னென்னா 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்கள் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.